ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் அடுப்பே இல்லாமல் ஒரு பாயாசம் செய்ய போகிறோம். அதுவும் ரொம்ப ஹெல்த்தியான பாயாசம். 10 நிமிஷத்தில் இந்த பாயாசம் ரெடி பண்ணிடலாம். நோம்பு டைம் எல்லாமே இந்த பாயாசம் செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்பவுமே குளிர்ச்சியாக இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு ஒரு 20 கிராம் அளவுக்கு பாதாம் பிசின் எடுத்திருக்கேன். இந்த பாதாம் பிசினை நைட்டே வந்து நீங்கள் ஊற வச்சிடணும். 4 டம்ளர் தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா காலையில் ஊறியிருக்கும். நம்ம பெருசாகவே ஊற வச்சதுனால முழுசு முழுசாக ஊறியிருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தனியாக இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 முடி தேங்காவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பால் எடுக்க போகிறோம். நம்ம 1/2 முடி தேங்காய் எடுத்து கட் பண்ணியாச்சு. இதை நல்லா மிக்ஸியில் அடிச்சுட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அடிச்சிடணும். இப்போ இதை நல்லா வடிகட்டி பால் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் ஒரு துணி வச்சு பால் எடுத்துக்கோங்க. நமக்கு சக்கையாக இருக்கக்கூடாது, நல்லா பிழிஞ்சுக்கோங்க. நல்லா டைட்டாக பிழிஞ்சு இன்னொரு டைம் தண்ணி ஊற்றி கூட நீங்கள் பால் எடுத்துக்கலாம். இப்போது அது தனியாக இருக்கட்டும். அடுத்ததாக கொஞ்சம் பாதாமும் முந்திரியும் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை தோல் எல்லாமே எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இப்போ இதையும் இந்த பால் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இந்த பாயசத்துக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துனதுக்கு அப்புறமேலு நம்ம ஊற வச்சு வச்சுருந்தோம்ல பாதாம் பிசின், அதை இந்த தேங்காய் பால் கூட சேர்த்துக்கோங்க. நான் இப்போ ஒரு 6 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நட்ஸை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். இந்த நட்ஸு கூட நீங்கள் டேட்ஸ் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், பிஸ்தா வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். எந்த நட்ஸ் வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்டான பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இதில் வேறு எந்த ஃப்ளேவரும் வேண்டாம், ஏலக்காயெலாம் சேர்த்த வேண்டாம். இப்படியே குடித்தா சூப்பராக இருக்கும். ஜில்லுன்னு குடித்தா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.